ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயம்புத்தூர் வதனன் பேசுகிறேன். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ தமிழில் பேசி வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை. அது ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வெதர் ஃபோக்கஸிங் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி தான் வந்து இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருந்தேன். அது வந்து நம்ம விவசாயம் பண்ணுற மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா புரியாதங்காட்டி தமிழில் வந்து பேசி வீடியோவாக போட்டால் இதெல்லாம் அதிக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதிக மக்களுக்கு சென்றடைங்கிற நோக்கில் வந்து இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு இருந்தேன் இது மாதிரி ஒரு புயல் சின்னம் வந்து வரும் நாட்களில் வந்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்று. இந்த தற்பொழுது உள்ள நிலவரம் என்னன்னா, தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக இந்த சிஸ்டம் வந்து இருக்குது. இப்போதைக்கு வரும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா இது படிப்படியாக வலுவடைக்கூடும், வலுவடைந்து வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும். ஒரு நாலு அல்லது ஐந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா இது வடமேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை பெறும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக லோ ப்ரெஷர்லேருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயல் சின்னம் ஆக இது வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு ஏப்ரல் 30 அல்லது மே 1 வாக்கில் அது நிலவும். இந்த சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது, இதெல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா வானிலை படிவங்கள் சொல்லுவோம், நியூமெரிக்கல் வெதர் மாடல்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அதிலிருந்து வர நம்ம அவுட்புட் எடுத்து தான் வந்து நம்ம வெதர் ஃபோக்கஸிங் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த மாடல்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புயல் சின்னம் வந்து தென்மேற்கு வங்கக்கடலை வந்து கன்ஃபார்மாக சேர்ந்து சென்றடைஞ்சிரும், அதாவது காட்டில் தாழ்வு பகுதியிலிருந்து காட்டில் தாழ்வு மண்டலமாக மாறி புயல் சின்னமாக மாறி தென்மேற்கு வங்கக்கடலை கொஞ்சம் கன்ஃபார்மாக ஏப்ரல் 30 அல்லது மே 1 வாக்கில் வந்து ரீச் ஆயிரும்னு ஷுவராக சொல்லலாம். எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் அவுட்புட் தான் கொடுக்குறாங்க. தென்மேற்கு வங்கக்கடலிருந்து இந்த புயல் சின்னம் வந்து எந்த சைடு மூவ் ஆகுங்கிறத வந்து இப்போ இப்படி பெரிய குவெஸ்சன் மார்க்காக இருக்கு. நான் காலையில் வந்து ரெண்டு கேஸ் சொல்லியிருந்தேன். ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஒட்டி நகர்ந்து அது ரொம்ப அதிதீவிரமாக இன்டென்சிஃபை ஆகாமல், ஸ்ரீலங்கன் லேண்ட்மார்க்ஸோடனால இருக்கிறனால இன்டென்சிஃபிகேஷன் அந்தளவுக்கு ஆகாமல் வெஸ்ட் நார்த் ஈஸ்டில் சவுத் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நார்த் ஈஸ்டில் மூவ் ஆகி தென் தமிழகத்தை கரை கடந்து இன்டீரியர் தமிழ்நாடு வழியாக கேரளா சென்றடைந்து அதுக்கப்புறம் அதுக்கு பின் அரபிக்கடலுக்கு சென்றடைஞ்சு நல்ல தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழையை தரும்னு ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன். இன்னொரு கேஸ் எடுத்துட்டீங்கன்னா சவுத் வெஸ்ட் வேலிருந்து நார்த் வெஸ்ட்ல மூவ் ஆகி வட தமிழக கரையை நெருங்கி கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து திரும்ப நார்த் ஈஸ்ட் சிக்காவாகி பங்களாதேஷ் நோக்கி நகரம்னு இன்னொரு கேஸ் சொல்லியிருந்தேன். நான் இப்ப வந்து ஏன் இந்த ரெண்டு கேசஸ் சான்சஸ் இருக்குங்கிற ரீசனை நான் சொல்றேன். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா சைக்ளோன் வந்து ஆன்டி சைக்ளோன்லேருந்து வர அவுட்டர் வின்ஸ்லேருந்து தான் வந்து மூவ் ஆகும், அதாவது டீப் லேயர் ஸ்டியரிங் சொல்லுவாங்க. ஆன்டி சைக்ளோன் வந்து 300 அல்லது 400 ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அப்பர் லெவலில் தான் வந்து ஹை ப்ரெஷரியாக இருக்கும். அதுலேருந்து வர வின்ஸ் தான் வந்து சைக்ளோனுக்கு ஒரு மூமெண்ட்டை டிசைட் பண்ணும். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்திய வட இந்திய இல்ல இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியா போற ஏர் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால வந்து தென் தமிழத்துல அதிக கரையை கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது, அதாவது வடக்கு நோக்கி மூவ் ஆகாது, தென் தமிழத்துல கரையை கிடக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இது நடக்காம போறதுக்கு ஏன் அதிக வாய்ப்புகள் அதுவும் வாய்ப்புகள் அதிகம் ஏன் இருக்கு, அது ஏன்னா இந்த சிஸ்டம் ஸ்ரீலங்கா லேண்ட்மார்க்ஸ் பக்கத்துல வராம ஓபன் பே வாட்டர்ஸ்லயே வந்து இருந்துச்சுன்னா அதிகப்படியான மாய்ஸ்சர் மற்றும் கடல் வெப்பம் அதிகமாக உள்ளதுனால அதிதீவிர புயல் சின்னமாக வலுப்பெறும். அதிதீவிர புயல் சின்னமாக வலுப்பெறும் போது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி சைக்ளோன்லேருந்து வர வின்ஸை வந்து அப்போஸ் பண்ணி அது வந்து ரிட்ஜ்னு சொல்லுவாங்க, இந்த ஆன்டி சைக்ளோன்லேருந்து வர வின்ஸை அந்த ரிட்ஜை கிழிச்சிட்டு உடைச்சிட்டு நார்த் ஈஸ்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இப்போ ரெண்டு கேஸுமே நடக்கிறதுக்கு ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. இதில் பர்டிகுலராக நான் சொன்ன சவுத் தமிழ்நாட்டில் கிராஸ் ஆகிற மாதிரி சொன்ன கேஸ் நடந்துச்சுன்னா ஹோல் தமிழ்நாடுக்கும் நம்ம நல்ல ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே வந்து சிஸ்டம் வந்து
சவுத் வெஸ்ட் பேலேருந்து நார்த் நார்த் ஈஸ்டில் ரீகவ் ஆச்சுன்னா நம்ம அதிக மழையை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வடகடலோர மாவட்டங்களான சென்னை மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மட்டும் லேசானது உள்ளது முதல் மிதமான மழையும் கொடுத்துட்டு அது ரீகவ் ஆகி பங்களாதேஷ் நோக்கி நகர தொடங்கி ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷோராக வந்து இந்த சிஸ்டம் எங்கே மூவ் ஆகுங்கிறது வந்து டூ டேஸில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் வந்து ஷோராக நான் சொல்கிறேன் எங்கே சிஸ்டம் வந்து கிராஸ் ஆகும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவிடன்ஸை கொடுக்குமா இல்லை நார்த் ஈஸ்ட் ரீகவ் ஆகி பங்களாதேஷ் நோக்கி நகருமாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நான் ஷோராக அவுட்புட் கொடுக்குறேன். தேங்க்யூ.